சமையல் வடகறி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அரை கிலோ கடலை மாவும் ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கடலைப்பருப்பு ஊற வச்சிடணும். கடலைப்பருப்பு நல்லா ஊறணும், அலசிக்கலாம். இதை வந்து மிக்சி ஜாடியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட வந்து இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி நாலு காஞ்ச மிளகாய் போட்டு அரைக்க போகிறேன். உப்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம். எப்படி அரைக்கணும்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன வேணும்னு சொல்கிறோம். கடலை மாவு மிக்சி ஜாடியில் போட்டாச்சு. இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன், பெரிய சைஸை அது போட்டு எடுத்துக்கிறோம். காஞ்ச மிளகாய் அதுவும் போட்டுக்கிறேன். வேணாலும் உப்பு போட்டுக்கிட்டேன். இந்த நாலு இதையும் போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது திரி திரியாக அரைச்சிக்கலாம், ரொம்ப சாஃப்டாக வேண்டாம். அரைச்சி அரைச்சி இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். என்ன பண்ண போறோம்னா, இந்த அரைமுடி தேங்காய் வந்து தேங்காய் பால் எடுக்கணும், பால் எடுத்துக்கலாம். சரிங்களா, தேங்காய் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை வெங்காயம் நம்ம நல்ல இது கடை மாவில் போட்டு பிசைஞ்சி வச்சு தேங்காய் பால் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளிப்பு பால் பொருட்கள் வந்து தாளிக்க பட்டை லவங்க சோம்பு விருந்தி இலை பச்சை மிளகாய் ஏழு பச்சை மிளகாய் தாண்டிதான் வடை சுட்டி எடுத்துக்கணும். ரொம்ப வேக வேண்டாம், வடை முக்கால் வேக இருந்தால் போதும். கடை ஆட்டில் நீங்கள் குழம்பு செஞ்சு பத்தேங்காய் பட்டை விட்டு தாளிச்சிடணும். பட்டை வாங்கி எண்ணெய் காய்ச்சல அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப மெலித்தா பழகாது, கொஞ்சம் மொத்த மொத்தமாக போட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் பட்டை லவங்கம் முருங்கை இலை பச்சை இஞ்சி கொண்டு போனோம்னா அரைச்சி வைக்க தேங்காய் பழம் வச்சு தொப்பு
மஞ்சள் தூள் மிளகாய் தூள் குழம்பு தனியாக வச்சுக்கணும். வடை போட்டோன்னே கெட்டியாயிடும். வடைகள் உப்பு வச்சுக்கணும், கூட இருக்கும். கொதிக்க தெரியுதா? குழம்பு கொதிக்கும் போது இந்த வடையெல்லாம் அதில் போடணும். வடைக்கறி ரெடி. இட்லி வடைக்கறி நல்லா இந்த பதத்துக்கு கொஞ்சம் திக்காகணும். வடை குக்கான உடனே எந்த உடனே உடச்சி உடச்சி விட்டுருந்தோம், அதெல்லாம் மிக்ஸ் ஆகிடும். திக்காடிச்சு ரெடி ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம். அவன் மதியம் பண்ணுறேன்.